இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு நாளும் நம்மை விசாரிக்கும் ஆண்டவராகிய இயேசுவை நாமத்தினாலே உங்களை அவரை அன்போடு வாழ்த்துகிறேன். 1 பேதுரு 5:6 ஆகையால் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். தேவன் ஒவ்வொருவரையும் உயர்த்துவதற்கு விருப்பமுள்ளவராய் அதற்கென்று சில காலங்களை நியமித்திருக்கிறார். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஸ்தானம் இருக்கு, மேன்மையான ஒரு நிலை உங்களுக்கு இருக்கு. ஆண்டவர் தருகிற அந்த உன்னத நிலையை நிச்சயமாக நாம் அடைய ஆண்டவர் உதவி செய்வார். அதற்கான வழிகளை கர்த்தர் திறப்பார். அதற்கு தேவையான சாதகமான சூழ்நிலைகளை கர்த்தர் தருவார். இந்த இடத்துல பேதுரு அவர் சில ஆலோசனைகளை சொல்லும்போது அவர் சொல்றார், பாருங்க, இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அப்போ பாருங்க, நம்ம எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உயர்வடைய குறுக்கு வழிகள் கிடையாது. உயர்வடைய எந்த விதத்திலும் மற்றவர்களை கீழே தள்ளி அல்லது மற்றவர்களை எதிர்த்து மற்றவர்களை மதிக்காமல் அவர்களுடைய நிலையை நாம் எடுத்துக்கொள்ள வேதம் ஒரு நாளும் நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. நம்முடைய ஆண்டவர் அப்படி செய்யறதில்லை. அதனால தான் ஆண்டவர் இளைஞர்களுக்கு என்ன சொல்கிறான்னா, உங்களுக்கெல்லாம் உயர்வு இருக்கு. இன்னைக்கு எல்லாருக்கும் உடனடி உயர்வு அதுதான் எதிர்பார்ப்பார். ஆனால் அப்படி இல்லை. ஏற்றக்காலன்னு ஒன்று இருக்குது, அது வரைக்கும் உருவாக்கப்பட வேண்டும். அது வரைக்கும் அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருக்க வேண்டும். எடுத்த உடனே மேனேஜர் ஆக முடியுமா? முடியாது. ஆரம்பத்தில் அந்த இடத்துக்கு போய் அந்த வேலையை கற்றுக்கொண்டு படிப்படியாக தான் உயர்வடைய முடியும். உலக பிரகாரமாகவே இப்படி சில காரியங்களெல்லாம் வச்சுருக்காங்க. சில திறமைகள் தேவைப்படுகிறது, அனுபவங்கள் தேவைப்படுகிறது, வயது தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி சில க்ரைட்டீரியாஸ் இருக்கிறது போல் இந்த வேதத்திலும் சில க்ரைட்டீரியாஸ் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கீழ்ப்படிதல் உள்ளவங்களாக இருக்கணும், மனத்தாழ்மை உள்ளவங்களாக இருக்கணும். அப்போ கர்த்தர் ஒரு நபரை உயர்த்துறார் அப்படின்னா அவங்க கீழ்படி. யோசேப்பை அந்த எகிப்து தேசத்திற்கெல்லாம் ஆண்டவர் அதிபதியாக மாற்றினார்னா, அவன் அந்த போத்திபார் வீட்டில் அடிமையாக இருக்கும்போது பாருங்க, கீழ்ப்படிதல் உள்ளவனாக இருந்தான். பார்வோனுக்கு முன்பாக நின்று அவன் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லும்போது கூட பாருங்க, மனத்தாழ்மையாய் கர்த்தர் பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவை அருளி செய்வாராக. அது மாத்திரமல்லாமல் இப்படி ஒரு உயர்ந்த பதவியில் உங்கள் தேசத்தில் இருக்கிற ஞானமுள்ள ஒரு ஆளை நீங்கள் தேர்வு செய்யுங்க அப்படி தான் சொன்னாரே தவிர, எனக்கு இருக்கிற ஞானத்தை நீங்கள் இப்போ பார்த்துட்டீங்களே என்ன உயர்த்துங்க அப்படி அவர் சொல்லலை. அப்போ சின்ன வயதுலேயே உயர்வுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் அனுபவம் இருந்தாலும் உங்களை கத்தனால் உயர்த்த முடியும். எப்போ நாம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது, எப்பொழுது மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது. ஆகவே இந்த வார்த்தை கேட்கிற உங்களை கத்தர் ஏற்ற காலத்தில் உயர்த்துவார், அதில் சந்தேகங்கள். ஆனால் அந்த ஏற்ற காலத்தையும் தாண்டி இன்னும் உயர்வடையாமல் நீங்கள் போயிடக்கூடாது. கர்த்தர் வச்சிருக்கிற வேலையில் சரியாக அந்த உயர்வை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அப்போ நம்மிடத்தில் கீழ்ப்படியாமையும் மனத்தாழ்மைக்கு பதிலாக பெருமையான எண்ணங்கள் உடையவர்களாக இருந்து ஏற்ற நேரத்தில் உயர்வடைய வேண்டிய நாம அந்த உயர்வை இழந்து போயிடக்கூடாது. இன்றைக்கி அதுக்குதான் கர்த்தர் பேசியிருக்கிறார். உங்களை உயர்த்த கர்த்தர் வைத்திருக்கிற காலத்திலேயே அந்த உயர்வை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைக்கு தேவனிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். கீழ்ப்படிதல் உள்ள அனுபவத்தை எனக்கு தாரும், மன தாழ்மையாக இருக்கத்தக்க கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்டு இந்த சுபாவங்களை கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நிச்சயமாக நம் அனைவரையும் உயர்த்துவாராக. பரலோக தேவனே, ஏற்ற காலத்தில் எங்களை உயர்த்துகிற தேவன் அது. ஃபார் ப்ரேயர் காண்டாக்ட் பாஸ்டர் ஜே ஜெயக்குமார், எல்ஷடாய் மினிஸ்ட்ரீஸ், 9500252586, சுரண்டை.